بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربنا زدنا علما نافعا. إلا بغلوم அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இன்றைய அதிலிருந்து பிரிவுகள், அதே போன்று வெளிப்பிரிவுகள், அதன் ஊடாக எந்த பிரிவுகள் எல்லாம் உருவாகியது என்பதை பற்றி இன்ஷால்லாஹ் பார்ப்போம். உண்மையாக இந்த ஜாமியாக்களிலிருந்து தான் நிறைய பிரிவுகள், மொத்தசிலா, கதரியா, அஷரியா, இப்படி முர்ஜியா, இப்படி எல்லா பிரிவுகளும் இதிலிருந்து தான் அப்படியே கிளைகளாகவும் அப்படியே பரவி வந்ததை நாம் பார்க்கலாம். இவங்க எல்லாருமே அதனுடைய ஒரு தலைமை பீடம் என்பதை போன்று, இந்த ஜஹ்மியா என்பது ஒரு தலைமை பீடத்தை போன்று இருந்தது. எல்லாத்தினுடைய ஊற்று அல்லது இது எல்லாவற்றையும் உள்வாங்கி இருக்கும், இதிலிருந்து நிறைய விஷயங்கள் பிரிந்திருக்கும். இப்படித்தான் அந்த ஜஹ்மியாவுடைய ஒரு கொள்கை. உண்மையாக ஜஹ்மியா என்பது ஒரு குழுவாகவோ ஒரு அணியாகவோ ஒரு அரசாங்கமாகவோ அது உருவாகவில்லை. ஹவாரிஜிகள் அவர்களுக்கென்று ஒரு தனியாக ஒரு அரசாங்கத்தை நியமித்திருந்தார்கள். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தௌலா இருந்துச்சு. அதே போன்று ஷியாக்களுக்கு தனியான ஒரு ஆட்சி இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பிரிவுகளுக்கும்
அதாவது ஒரு குழுவோ ஒரு அரசாட்சியோ இல்லாமல் இது ஒரு கொள்கையாக எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பிரிவாக இது இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் உட்பட அந்த முர்ஜியாக்கென்றோ அல்லது ஜஹ்மியாக்கள்கென்றோ தனியாக இயக்கங்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களிலும் இதனுடைய தாக்கங்களும் பாதிப்புகளும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த பிரிவினைக்கும் இந்த வழிகேட்டிற்கெல்லாம் முதல் முக்கிய காரணமாக அந்த ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய கொலையும் அதற்கு முன்பாக நடந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கு பிறகுத்தான் அதை எப்படி பேசி 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 அது ஆய்வு செய்து ஆய்வு செஞ்சு என்ன செஞ்சு அப்படித்தான் எல்லா பிரச்சனைகளும் அப்படி உருவாகியது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு அஹ்லுசுன்னாவுடைய கூட்டத்தினரை தவிர மற்ற எல்லா கூட்டத்தினரும் அதை பற்றி சிந்தித்து அதை பற்றி பேசி பிரிந்து போன அந்த செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒரு குரூப் எப்படி உருவாச்சுன்னு நமக்கு தெரியும், அஹ்லுசுன்னா ஒரு குரூப் இருக்குது, அதற்கு பிறகு ஷியா என்று சொல்லி ஒரு குரூப் அப்படியே உருவாச்சு, ஹவாரிஜிகள் அப்படியே ஒடுக்கப்பட்டாச்சு, ஷியாக்கள் அப்படியே வளர்ந்து அவங்களும் ஒடுக்கப்பட்டாச்சு, மூன்றாவது ஒரு குரூப் உருவாகுது. இந்த குரூப் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது புதிய ஒரு கொள்கையை உருவாக்கி கொள்கிறது. அப்போ அந்த மக்களுக்கு மத்தியில் சில பேர் இருந்து கொண்டு என்ன கேள்வி கேட்கிறார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, இது யாரால நடந்துச்சு, உண்மையில் இந்த பிரச்சனைக்கான காரணம் வந்து அல்லாஹுவா, உண்மையில் அல்லாஹ் தானே விதிகளை தீர்மானிக்கின்றான், அப்போ இந்த சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் சஹாபாக்கள் என்ற பெரிய மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டார்கள், கொலை செய்து கொண்டார்கள், இந்த கொலை செய்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரும்பாவம், அப்போ இந்த பெரும்பாவத்தை நடத்தியது யார், இதற்கு காரணம் யார், அல்லாஹுவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. எவ்வளோ பெரிய ஃபித்னா பாருங்களேன். அந்த சண்டைகளை பற்றியும் ஷியாக்களுடைய அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு பிரச்சனை, கர்பலா, இதையெல்லாம் யோசித்து யோசித்து என்னெல்லாம் ஃபித்னா உருவாகுதுன்னு பாருங்கள். அப்போ அவங்க கேட்குற கேள்வி இதுதான், அல்லாஹ் காரணமா அல்லது வேறு யார் காரணம். உடனே அவங்களே ஒன்று முடிவு செஞ்சிட்டாங்க, என்னது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹும் அலி ரதியல்லாஹு அன்ஹுவர்களும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டோம் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டோம், நம்ம இப்படி ஒரு போங்கில் போயிடுவோம் இப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரிவினைப்பட்ட அந்த வழிகட்ட குழுமம் அப்படியே உருவாகுது. இந்த ஐடியாலஜியை உருவாக்குனது யார் அப்படின்னு சொன்னால் அலி ரதியல்லாஹுனுடைய மகன் ஒருவர் இருந்தார், முஹம்மது இப்னு ஹனஃபியா என்று சொல்லி அவருடைய மகன் ஒருத்தர் இருந்தார் ஹசன், அதாவது அலி ரதியல்லாஹுடைய பேரன், அவர் தான் இந்த முதல் சித்தாந்தத்தை அவர் உருவாக்குகிறார். அலி ரதியல்லாஹுடைய பேரர் தான் என்ன செய்கிறார், ஹசன் சொல்ல வரக்கூடியவர், ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய மகன் இல்லை இன்னொரு வழிமுறையில் வரக்கூடிய அந்த ஹசன், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குகிறார், உஸ்மானையும் அலியையும் ரதியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரையும் நாங்கள் நல்லவர்கள் என்றும் சொல்ல மாட்டோம் கெட்டவர்கள் என்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பரவுகிறது. அப்போ இந்த ஹசன் என்று சொல்லி அந்த மனிதர் இருக்கார்ல, இவர் என்ன செய்கிறாரு, காலப்போக்கில் அஹ்லுசுன்னாவுடைய அறிஞர்களோடு அமர்ந்து நிறைய விஷயங்களை படித்து 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 கடைசியில் அவர் மரணத்திற்கு முன்பாகவே சில நாட்கள்லேயே என்ன செய்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் தவறு, இப்படி ஒரு கொள்கை கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது, அஹ்லுசுன்னா மன்ஹஜில் இருக்கக்கூடிய மக்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் சரியானது என்று இப்னு உமர்லாம் இருக்கிறாங்க அந்த கட்டத்தில். அவர் என்ன செய்கிறாரு, தௌபா செய்து கொள்கிறார், இது தவறுன்னு சொல்லி தௌபா செய்து மீண்டு விடுகிறார். ஆனாலும் அந்த கொள்கை வந்து பரப்பட்டுருச்சு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு வழிகேடு வந்து விதைக்கப்பட்டுருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அவன் செத்தாலும் சரி அவன் நாசமாக போனாலும் சரி அந்த கொள்கை என்ன செய்யப்பட்டுருன்னு சொன்னால் பெரிய அளவில் பரவிடும். அது பெரிய அளவில் பரவி அதுதான் முர்ஜியா என்று சொல்லக்கூடிய அந்த வழிகேட்டு கூடிய தொடக்கமாக இருந்தது. அதனால் இதற்கு தலைவர் என்று ஒன்று கிடையாது, தோற்றுவிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் இவரை கொண்டு வந்தாலும் அவர் தௌபா செய்து மீண்டு விட்டார், அதனால் இவரை அதனுடைய தலைமையாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் முர்ஜியா என்ற ஒரு சிந்தனை கோட்பாடு இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் அப்படியே விதைக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவங்க கேட்குற அடுத்த கேள்வி, இந்த குரூப் என்ன செய்யுது, அப்படியே உருவாகி கொண்டு வருகிறது, அடுத்த கட்டத்துக்கு போகும். உண்மையாக இப்னு தைமியா சொல்லுவாங்க, ஒரு ஃபித்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெவலப் ஆகிட்டே இருக்கும், கேள்வி கேட்டு கேட்டு, முதலில் ஒரு ஜான் இருக்கும், அப்புறம் ஒரு முளம் இருக்கும், அடுத்த ஒரு மைல் இப்படி போயிட்டே இருக்கும். அதனால் இந்த குழுமம் என்ன செய்யுது, இப்படி கேட்டு இப்படி சொல்லி கொண்டிருந்த குழுமம் அடுத்த கட்டத்துக்கு செல்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், சரி அல்லாஹ் தான் இதை நடத்தவில்லை என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் நடத்தலை, ஓகே இவர்கள் தங்களுக்கு தாங்களே அடித்து கொண்டார்கள், அப்போ ஈமான்னா என்ன,
நம்ம உள்ளத்தில் ஈமான் இருக்கணும்ல, ஈமானை பற்றி தானே இதெல்லாம் வருது. அல்லாஹ் தான் ஈமானை போடுறான் வைக்கிறான். அப்போ ஈமான்னா என்ன, அதனுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவங்களே கேட்குறாங்க. உண்மையாக நம்மளிடத்தில் அந்த கேள்வி கேட்டால் நமக்கு பதில் என்ன, ஈமான்னா என்ன, என்னது சொல்லுங்கள், ஈமான்னா என்ன பாய், நம்பிக்கை, எதை எதை பற்றின நம்பிக்கை, எல்லாவற்றையும் நம்புது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஆறு விஷயங்களை நம்புது. அதில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா மறைவானவற்றை நம்புவது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உருவாச்சு. ஆனால் மறைவானவற்றை மட்டும் நம்புவது ஈமானா அப்படின்னு கேட்டால் இல்லை. சொல்கை நம்ம மறைவானது கிடையாது, நோன்பு மறைவானது கிடையாது, இதையும் நம்ப வேண்டும் அப்படிதானே. அப்போ எல்லாவற்றையும் நம்ப வேண்டும். ஆனால் ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் என்று சொல்லி ஒரு மனிதர் தோன்றுகிறார். ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் என்று சொல்லி ஒரு மனிதர் யாருன்னு சொன்னால் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய ஆசிரியர். இவர் தான் முதல் முதல்ல ஒரு கருத்தை சொல்கிறாரு. இவர் ஒரு பெரிய ஒரு அறிஞராக அவர்களுக்கு மத்தியில் இருந்தார். தாபீன்களுடைய காலத்தில் உள்ளவர் இவர். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு கருத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஈமான் என்பது உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல் மற்றும் நாவால் அதை ஏற்றுக்கொள்ளுதல், இது மட்டும்தான். செயலை பற்றி அவர் பேசவே இல்லை, செயலால் வெளிப்படுத்துவதை பற்றி அவர் பேச மாட்டார். உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல், நாவால் ஏற்றுக்கொள்ளுதல் இப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாரு. இதே கருத்தில் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா மரணிக்கக்கூடிய நாள் வரை இருந்தார்கள். அப்போ இந்த கருத்தினால் வந்த விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகைக்கும் நோன்பிற்கும் எதற்கும் முக்கியத்துவம் கிடையாது. தொழுகலைனா சொல்லுவாங்க, தொழுகிறது கட்டாயம் சொல்லுவாங்க, நோன்பு வைக்கிறது கட்டாயம், அதை பற்றி பேசுவார்கள். ஆனால் இதனால் எந்த ஈமானுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பு கிடையாது. நீங்கள் தொழுகலைன்னு சொன்னாலும் ஈமான் அப்படியே தான் இருக்கும், நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னாலும் ஈமான் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அமல் செய்வதெல்லாம் அமலை பூர்த்தி செய்வதற்காக. உங்களுடைய ஈமானில் கூடுதல் குறைவு கிடையாது என்பதுடைய தொடக்கம். ஆனால் அதை சொல்லலை. ஈமான் கூடவும் செய்யாது குறையும் செய்யாதுன்னு அவங்க சொல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு கருத்து, வெறுமனே நாவால் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் அதை உறுதிப்படுத்துறது மட்டும்தான் ஈமான் என்ற ஒரு நிலைமைக்கு வராங்க. எப்படி அந்த ஃபித்னா வளருதுன்னு பாருங்களேன். இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. இது அந்த ஹனஃபி மதுஹபுகளில் இன்றைக்கும் அவனுடைய மதரசாக்களில் ஈமான் என்றால் என்ன அந்த கேள்விக்கு இதுதான் பதிலாக இருக்கும். உள்ளத்தால் உண்மைப்படுத்துவது, நாவால் ஏற்றுக்கொள்வது, செயல்களால் அதை நடைமுறைப்படுத்துவது அவங்கள்ட்ட கிடையாது. இது அவர்களுடைய பதில். அடுத்ததாக இது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், தஸ்தீக்கும் பில் கல்ப் கவுமுன் பில் லிசான் அப்படின்னு சொல்லி இந்த அதனுடைய அதை சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த குரூப் என்ன செய்யுது அப்படி சொன்னால், அப்படின்னு சொன்னால், அப்போ சரி ஈமானுக்கும் அமலுக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னால் ஈமான் கூடுதல் குறையும் அந்த நிலை ஏற்படுமா ஏற்படாதா? ஈமான் கூடும் குறையும், நம்மள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம், ஈமான் கூடும் குறையுமா, குறையோடு தானே. ஈமான் அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கூடும், தீமைகள் செய்யக்கூடிய நேரத்தில் குறையும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருப்பது கிடையாது அப்படின்னு அர்த்தம். அவனுடைய ஈமான் அப்படியே ஜீரோ லெவலுக்கு போகுது, அதற்கு பிறகு அவன் அதை மீட்டெடுக்கணும். அப்போ ஈமான் கூடும் குறையும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இடத்துல சொன்னாங்க, உங்களுடைய ஈமான் என்பது துருபிடித்து கொண்டே இருக்கும், பழைய ஆடையை போன்று ஆகிக்கொண்டிருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, திக்ரின் மூலமாக அதை மீட்டெடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு கேள்வி வந்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், ஈமான் வந்து கூடவும் செய்யாது குறையும் செய்யாது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு குரூப் அகலுசுனாலேருந்து கேள்விகள் கேட்கப்படுது. என்ன சொல்கிறாங்க அவங்க, அப்போ சஹாபாக்களுடைய ஈமானும், இன்றைக்கு ஒரு முஸ்லீம் சாராயம் குடித்து கொண்டிருக்கிறான், விபச்சாரம் செய்கிறான், இவனுடைய ஈமானும் சஹாபாக்களுடைய ஈமானும் சமமா, எந்த வேறுபாடும் இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்ட உடனே நிறைய மக்கள் தௌபா செய்து மீண்டு விட்டார்கள். ஆனாலும் ஒரு கூட்டம் என்ன செய்து, இல்லை கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது அப்படின்னு சொல்லி அது ஒரு வழிகேட்டில் போய் கொண்டு இருக்கிறது. நான் இந்த சிந்தனை கோட்பாடுகளுக்கு மத்தியில் அகுலு சுன்னாவினர் மட்டும் சலாமத்தாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க, எந்த பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக. ஏன், அவர்களுக்கு பேசிக்காக இருந்தது சஹாபாக்களுடைய கூற்றுக்கள். சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழிமுறையில் இருந்தாங்களோ அதை தவிர வேறு எதையும் அவர்கள் யோசிக்கவில்லை. அதுதான் அவர்கள் இடத்துல இருந்த சேஃப் சைடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கருத்து வந்ததற்கு பிறகு இமாம் மாலிக், தெரியுமில்ல இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க, அவங்க ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாங்க, ஈமான் கூடும் ஈமான் குறையும் என்று சொல்லி இமாம் அனஸ் இப்னு மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, டிக்ளேர் செய்வதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த கூட்டம் அப்படியே டெவலப் ஆகி புதிய ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறது. இங்கு தான் ஜஹ்மியாக்கள் அவனுடைய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். ஜஹ்மியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிறது. இந்த எல்லா கோட்பாடுகளையும் அப்படியே தங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு எல்லா ஐடியாலஜியும் வாங்கி அவங்க ஒரு பெரிய ஒரு டீமாக உருவாகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை
உள்ளத்தால் அறிவது மட்டும்தான் ஈமான். உள்ளத்தால் நீங்கள் அல்லாஹு அறிவது தான் ஈமான். எப்படி உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் அதுதானே. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அல்லாஹுவை நீங்கள் அறிவது ஈமான், உண்மைப்படுத்துவதெல்லாம் கிடையாது, தேவையில்லை. நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் இருக்கிறாங்கிறத உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனே தொழுகை என்பது ஒன்று உண்டு, அறிந்து வைத்து கொள்வது. நோன்பு என்பது ஒன்று உண்டு, அறிந்து வைத்துக் கொள்வது. நபி ஒருத்தர் இருந்தார், அவரை அறிந்து வைத்துக் கொள்வது, இது மட்டும்தான் ஈமான். நபியை பின்பற்ற தேவையில்லை, அல்லாஹ் வணங்க தேவையில்லை. இப்படி ஒரு பெரிய ஒரு கூட்டம் உருவாகுது, பெரிய முசீபத். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத நம்பினா போதும், தொழுகை அவசியம் கிடையாது, நோன்பு அவசியம் கிடையாது, ஹஜ் அவசியம் கிடையாது, நபியினுடைய சுன்னாவை பேண வேண்டிய அவசியம் கிடையாது, தாடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு முசீபத்தாக இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு டீம் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுகிறது. இதுதான் சஹாபாக்களுக்கு பிறகு அந்த இமாம்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு தடைக்கல்லாக, பெரிய ஒரு முசீபத்தாக இருந்தது இந்த ஜஹ்மியாக்களுடைய கூட்டம் தான் என்பதை நாம் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். இதில் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா சஹாப் அதாவது எல்லா இமாம்களும் அங்கே அன்றைக்கு இருந்த எல்லா இமாம்களும் இவர்களுக்கு காஃபிர் என்று சொல்லி ஃபத்வா கொடுத்துருந்தாங்க. இவர்கள் காஃபிர்கள், இவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது என்று எல்லா இமாம்களும், ஒட்டுமொத்த இமாம்களும் ஃபத்வா கொடுத்திருந்தார்கள். இதில் அவர்களில் இருக்கக்கூடிய பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஜஹ்மியா என்பது ஒரு கோட்பாடு, அவர்களுக்குள்ள என்னென்ன பிரிவுகள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்று, அவர்கள்தான் கதரியா, கதரியா என்று சொல்லி ஒரு கூட்டம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. அவங்க யார், கதரை நிராகரிக்கக்கூடியவர்கள். கதருனா விதி, அல்லாஹ்வுடைய விதியை நிராகரிக்கக்கூடியவர்கள். எப்படி நிராகரிக்கிறாங்க, முதல் முதலாக இந்த கருத்தை சொன்னவர் மஹபத் அல் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய ஒருவர். மஹபத் அல் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் தான் முதல் முதலாக விதியை அவர் நிராகரிக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி ஆய்வு செஞ்சு தான். ஏன் இவ்வளவு பெரிய அநியாயங்கள், ஏன் இவ்வளவு படுகொலைகள், எதற்காக இந்த பிரச்சனை, காரணம் அல்லாஹுவா அல்லது சஹாபாக்களா எப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். அடுத்த யோசித்தாங்க, விதியினால தான் இதெல்லாம் நடக்குது, அப்போது அல்லாஹ் தான் விதி எழுதினான் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எப்படி ஒரு கூட்டம் பிரிஞ்சு போச்சோ, சஹாபாக்களை வந்து நாங்கள் நல்லவர்கள் சொல்ல மாட்டோம், கெட்டவர்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லி அப்படி ஒதுங்கிருச்சோ, அது கூட இவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல கூட்டம். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் விதியெல்லாம் எழுதவே இல்லை, மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் விதி எழுதவில்லை, மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே அடித்து கொண்டு அவர்களுக்கு என்ன முடிவு ஏற்படுதோ அதை வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கமா நரகமாங்கிறத தீர்மானிப்பான். அல்லாவிற்கு தெரியுமா, அப்போ அடுத்த கேள்வி, அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா? சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்று உடனே சொல்லிட்டாங்க, அல்லாவுக்கு தெரியாது, அல்லாவிற்கு தெரியாது. அல்லாவிற்கு சண்டை போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான், முடிவு என்ன வருகிறது என்பதை பார்த்து அல்லாஹ் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிப்பான். ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அல்லாவிற்கு தெரியாது என்று சொல்லி அவர்கள் கதிரை மறுக்கக்கூடிய முதல் கூட்டமாக இருந்தார்கள். அதற்கு காரணமாக இருந்தவன் தான் மஹபத் அல் ஜுஹனி என்று சொல்லக்கூடியவன். இன்னொரு அவருடைய அந்த கூற்றை அப்படியே பிடித்து கொண்டவன் தான் கைலான் அத் திமஷ்கி. கைலான் அத் திமஷ்கி என்று சொல்லி இந்த இரண்டு பேரும், கைலான் GGAILN, கைலான் அத் திமஷ்கி என்று சொல்லி அந்த மனிதரும் இந்த இரண்டு பேரும் இந்த கொள்கையை பற்றி பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக இவர்களுடைய வழிகட்ட கொள்கை அடுத்தது எந்த நிலைமைக்கு போச்சு அப்படின்னு சொன்னால், இவர்களை பற்றி அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல எஹியான்னு சொல்லிட்டு ஒரு மனிதர், அவர் வந்து கேட்குறாரு, இப்னு உமரே, அப்துல்லா இப்னு உமரே, கதிரை பற்றி இந்த மனிதர்கள் இப்படி பேசிக்கொள்கிறார்களே, சஹாபாக்கள் இருக்கிறாங்க அந்த காலத்தில், தாபீன்களுடைய காலம், ஆனால் சஹாபாக்களில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த அப்துல்லா இப்னு உமர்கிட்ட அவர் கேட்குறாரு, இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே கதிரை பற்றி, கதிர் இல்லை என்றும் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ்க்கு அது தெரியாது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ஒரு முறை பள்ளியில் அமர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்க நேரத்தில் ரெண்டு பேர் போய் சந்திக்கிறாங்க. வலது பக்கம் ஒருத்தரும் இடது பக்கம் ஒருத்தரும் அப்படி நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது இடது பக்கத்தில் இருக்கிறவர் வலது பக்கத்தில் இருக்கிற பார்த்து கைச்சாடை செஞ்சார், நீ கேளு அப்படின்னு சொல்லி. உடனே எஹியா என்ன செய்கிறாரு, நம்மளை தான் கேட்க சொல்கிறான்னு நினச்சி அப்துல்லா இப்னு உமர்கிட்ட கேட்டார். உடனே அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க, அந்த இடத்துல வச்சே ஒரு மனிதனிடத்தில் உஹதுடைய மலை அளவிற்கு
அவனிடத்தில் ஜகாத்து பற்றிய நன்மைகள் இருந்தாலும் சரி, சதக்கா செய்த நன்மை இருந்தாலும் சரி, தொழுகை பற்றிய நன்மை இருந்தாலும் சரி, எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, அவன் முழுமையாக அல்லாஹ் எல்லாவற்றையும் விதித்திருக்கிறான், கதிரை முழுமையாக அவர்கள் நம்பாத வரை அது எதுவுமே அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது, அதுவெல்லாம் வீணான அமல்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். கடைசி சொல்கிறாங்க, அந்த அமல்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை, அவர்கள் முஸ்லீம்களுடைய வட்டத்திலே இல்லை என்பது போன்று அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி அந்த மக்கள் கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த அந்த நிகழ்ச்சி எல்லாம் நாம் பார்க்கலாம். அதே போன்று ஒரு ஹதீஸ்களை அந்த அப்துல்லா இப்னு உமர் போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீஸை தொடர்ந்து சொல்கிறாங்க. என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து என்ன கேட்டாங்க, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான்டா என்ன, மறுமை நாள் எப்போது வரும், இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மறுமை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அன் துக்மின பி கத்ரி வ ஹைரிஹி வ ஷர்ரிஹி. அதாவது விதியின் அடிப்படையில் நன்மையும் தீமையும் அல்லாஹுடைய விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை நம்ப வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்லி அதை பற்றி அப்துல்லா இப்னு உமர் எச்சரிக்கை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கத்ரியாக்களோடு அறிவை கொண்டு அவர்கள் என்ன செஞ்சு சொன்னாங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் தெரியும்ல, இந்த மாலிக் இப்னு அனஸ், அதே மாதிரி ஷாஃபி, அதுக்கு பிறகு வந்த அஹ்மத் இப்னு ஹம்பல், அவங்க சொல்கிறாங்க, இந்த கத்ரியா இருக்காங்கல்ல இவங்களோடு நீங்கள் என்ன செய்யுங்க, அறிவை கொண்டு அவர்களிடத்தில் விவாதம் செய்யுங்கள், அவர்களோடு அறிவை கொண்டு அவன் பேசக்கூடிய நேரத்தில் நீங்களும் அறிவை கொண்டு நீங்கள் அவனிடத்தில் விவாதம் செய்யுங்கள், அவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அல்லாஹுவிற்கு எல்லா அறிவும் பூரணமாக இருக்கிறதா இல்லையா, ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள்னு சொன்னாங்க. இந்த கத்ரியாக்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, அல்லாஹுவிடத்தில் பூரணமான அறிவு இருக்கிறதா இல்லையா என்று கேளுங்கள். அவன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், ஆமாம், அல்லாஹ்வுக்கு எல்லா அறிவும் இருக்கிறது, அவன் முழுமையானவன் என்பதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். ஏன் சொன்னால் அவனுடைய தன்மை என்ன, அல்லாஹ்வுக்கு பிறகு நடக்கூடிய தெரியாதுங்கிறது அவனுடைய கொள்கை, அதனால் அவன் தோல்வி அடைந்து விடுவான். அவன் அதை மறுத்து விட்டான் என்று சொன்னால் அவன் காஃபிர் என்று அவர்கள் ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு கத்ரியாக்களுடைய அந்த கூட்டம் எல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு, அவர்கள் அந்த சித்தாந்தங்களோடு அப்படியே அவர்கள் முடித்து வைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த கொள்கைகளை எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டது முஅத்தசிலா என்ற ஒரு கூட்டம், இவர்கள் தான் இன்று வரைக்கும் நமக்கு மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த முஅத்தசிலா. இந்த முஅத்தசிலாவுடைய தொடக்க அந்த புள்ளி யார் என்று கேட்டால், வாசில் இப்னு அத்தா, வாசில் இப்னு அத்தா என்று சொல்லக்கூடியவன் தான் அதனுடைய தொடக்க புள்ளி. இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஜஹ்மியா, கதரியா, இப்படி இருக்கக்கூடிய எல்லா கூட்டத்திலிருந்தும் அப்படியே எல்லா ஐடியாலஜியும் சேர்த்து போட்டு ஒன்றை உருவாக்கி கொண்டான். அப்போ இவர்களுடைய சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், மூத்தசிலாக்கள் வந்து விதி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுப்பாங்க. ஜஹ்மியாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஜபரியாக்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் வருது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், தலை விதி என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு இருந்தாங்க. மனுஷனுக்கு தலை விதி உண்டு, அதாவது அல்லாஹ் வந்து மனிதனுக்கு மட்டும் விதி எழுதலை, தலை விதின்னு ஒன்று எழுதிட்டான். ஆனால் மற்ற எல்லாவற்றுக்கும், உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ஆடு மாடு, மற்ற மழை பெய்கிறது, இதை எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீர்ப்பை எழுதவில்லை. மனிதன் என்னென்ன செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி கூலி, ஹிந்துக்களுடைய அந்த நடைமுறை மாதிரி, மனுஷன் என்ன செய்கிறானோ அதுக்கு அவன் பாவத்தை அனுபவிப்பான், அவன் தண்டனை அனுபவிப்பான். அதுதான் தலை விதி. தலை விதிக்கும் விதிக்கும் வித்தியாசம் இருக்குது. விதி என்பது அல்லாஹுவால் தீர்மானிக்கப்பட்டது, அதை மாற்ற முடியாது. துவாவை கொண்டு அப்படின்லாம் ஹதீஸ் வருது, அப்படி தானே? ஆனால் தலை விதி என்பது ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான். சில தலை விதி இருக்குது, அது என்னென்னா, அல்லாஹ் உங்களுக்கு நரகம்தான் என்று நாடிவிட்டால் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் நரகத்துக்கு தான் போவீங்க. இப்படி ஒரு தீர்ப்பை நம்ம கொடுத்தா என்ன அவன் நினச்சி பாருங்க, நான் நல்லது செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அல்லாஹ் எனக்கு என்ன தலைவிதியில் எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும்னு சொன்னால் யாரும் அமல் செய்ய போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு நரகம் தான் என்று தீர்மானித்து விட்டால் அவன் என்ன செய்வான், எனக்கு நரகம் தான், நான் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறேன், இப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விடும். இந்த மாதிரி ஒரு மோசமான சிந்தனையை இந்த ஜஹ்மியாக்கள் விதைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு கூட்டம் இருக்குது, மூத்தசிலாவை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், அஷரியா என்று சொல்லி ஒரு கூட்டம். இந்த அஷரியா யார் அப்படின்னு சொன்னால், மூத்தசிலாக்களுடைய குட்டி. மூத்தசிலாவுடைய வாப்பா யார், மூத்தசிலாக்களுடைய வாப்பா ஜஹ்மியா.
அவருடைய குட்டி யாருன்னு கேட்டால் அஷரியா. இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்போ மொத்தமாக நம்ம ஜஹ்மியாக்களை பற்றி படித்தாலே போதும், மோத்தைசலாக்களை பற்றியும் அஷரியாக்களை பற்றியும் கதரியாக்களை பற்றி எல்லாரையும் பற்றியும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம், சரிங்களா? அப்போ தலைமை பீடத்தை மட்டும் நம்ம இன்ஷால்லாம் பார்ப்போம். உண்மையாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த அந்த பிரச்சனையை ஆய்வு செய்வது, பேசுவது, சிந்திப்பது. இதன் மூலமாகத்தான் எல்லா குரூப்பும் உருவாகியது என்பதை நம்ம பார்க்கணும். சரி, இப்போ ஜஹ்மியாக்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா, ஒரு சில செய்திகளை மட்டும். இதனுடைய உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்தவன் ஜஹம் இப்னு சஃப்வான். ஜஹம் இப்னு சஃப்வான் அவனுடைய பெயரால் தான் ஜஹ்மியா என்ற அந்த கூட்டம் உருவாகிறது. இவனுடைய பிறப்பிடம் என்ன அப்படின்னு கேட்டால், திருமித். திருமிதி இருக்காங்கள் அந்த அதே ஊர், திருமிதி என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் குரசானில் இருக்குது, அந்த ஊரில் தான் அவன் பிறக்கிறான். இரண்டாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம், அதாவது 110-120 அந்த காலகட்டத்தில், ஹிஜ்ரி 120 அந்த காலகட்டத்தில் தான் இவன் பிறக்கிறான். அன்றைக்கு அஹ்லு சுன்னாவினரோடு பெரிய அளவுக்கு விவாதம் செய்வதற்கு முன் நின்றவன் இந்த ஜஹ்ம் இப்னு சஃப்வான். அடுத்ததாக இவனிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு தன்மையை பாருங்களேன், நான் முஸ்லீம்களோடு மிகப்பெரிய அளவில் விவாதம் செய்தவன், தாவா தாய், பெரிய ஒரு தாய். அன்றைய நாளில் பெரிய ஒரு அறிஞனாக இருந்தான், பெரிய ஒரு தாயியாக இருந்தான். அவனுடைய மிக முக்கியமான வேலையே எல்லா நான் முஸ்லீம்களையும் அழைத்து 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 விவாதம். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக விவாதம் தான். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க, ஆவுனா விவாதம், தாவா பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி எல்லா நான் முஸ்லீம்களையும் அழைத்து விவாதம் செய்யக்கூடியவனாக இருந்தான். முக்கியமாக இந்தியாவிலே இருந்த ஒரு கூட்டம் அன்றைக்கு இருந்துச்சு, துஹ்ரியா என்று சொல்லி ஒரு கூட்டம் இருந்துச்சு. துஹ்ரியான்னு சொல்லுவாங்க, துஹ்ரியா துஹ்ரியா என்று சொல்லி இந்தியாவில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. யாருன்னு சொன்னால் இறை மறுப்பாளர்கள், அதாவது நாத்திகர்கள், ஏத்திஸ்ட். இந்த நாத்திகர்கள் என்ன செஞ்சாங்க, இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு கூட்டமாக இருந்தார்கள். உலகத்திலேயே சிறந்த நாத்திகர்களுடைய கூட்டம் இந்த துஹ்ரியா தான். இவரிடத்தில் யாரும் விவாதம் செய்வதற்கு போகவே மாட்டாங்க, அந்த அளவிற்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு டீமாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில். அப்போ அந்த துஹ்ரியாக்களுடைய கூட்டத்தோடு இந்த ஜஹம் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், விவாதம் செய்வதற்காக செல்கிறான். அப்போ அப்படி நடந்த ஒரு விவாதத்தில் தான் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவனுக்கு பதில் சொல்லாமல் ஒரு நிலை ஏற்படுது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தானே, தாவா செய்வதற்காக போயிட்டு அங்கே கேட்கக்கூடிய கேள்வி, மருந்து அஜுவா தாரேன், விஷம் குடிக்கிறியான்னு கேட்டு இங்கே அப்படியே வந்து டப்பிங் ஆகிக்கிறது. அதே மாதிரி அங்கே கேள்வி கேட்கப்பட்டுச்சு, என்ன கேள்வி, நீங்கள் அல்லாஹுவை பார்த்திருக்கிறீங்களா அவன் கேட்குறான் கேள்வி, துஹ்ரியாக்களுடைய அறிஞர்கள், நீங்கள் அல்லாஹுவை பார்த்திருக்கிறீங்களா, தொட்டிருக்கிறீங்களா, நுகர்ந்திருக்கிறீங்களா, அப்போ எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டவுடன் இந்த ஜஹ்ம் இப்னு சஃப்வான் வரலாற்றில் குறிப்பிடுவாங்க, 40 நாட்கள் தனியாக ஒதுங்கி விட்டான், மறைந்து விட்டான், என்ன செய்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. இதற்கான பதிலை தேடி உண்மையில் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களிடத்தில் இதுக்கான பதில் இருந்துச்சு அன்றைக்கும். ஆனால் இவன் என்ன செஞ்சான், தனியாக நான் பதில் சொல்வேன்னு சொல்லி ஒதுங்கியவன் 40 நாட்கள் சிந்தித்து வெளியே வந்து ஒரு பதில் சொன்னான், அல்லாஹ் என்பவன் காற்றை போன்றவன், அவனுக்கு உருவம் கிடையாது, அவனுக்கு சிஃபத்துகள் கிடையாது, அவனுக்கு பண்புகள் கிடையாது, அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அவ்வளோதான், அது தவிர வேறு எதையும் சிந்திக்க மாட்டோம், அவனை பார்க்கவும் முடியாது, அவனுக்கு உருவம் கிடையாது, அவன் காற்றை போன்றவன், இப்படின்னு சொல்லி ஒரு ஃபித்னாவை அவன் உற்படுத்தி விட்டான். இது இவனுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு கூட்டம் போச்சு. அப்படியே அவன் வழிகட்டில் போகக்கூடியவனாக இருந்தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவன் துஹ்ரியாக்களோடு நடத்திய அந்த விவாதம் தான் என்று வரலாற்றுகளில் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போது இன்றைக்கு கூட அப்படித்தான், நீங்கள் பார்க்கலாம், அஜுவான்னு சொல்லி ஒரு பேர்த்தம்பளம், அந்த பேர்த்தம்பளத்தை சாப்பிட்டு மருந்து குடித்தா மருந்து அந்த விஷம் குடித்தா விஷத்தை பாதிக்காது, செஞ்சு காட்டுன்னு சொன்னோடனே அதை அப்படியே மறுத்துக்கிட்டு போகிறது. சூரியன் சுத்துகிறதா அல்லது மறைகிறதா, உலகம்தான் சுத்துது, சூரியன் மறையலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுத்த ஒரு ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். இப்படி நிறைய ஹதீஸ்கள் எப்படி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நான் முஸ்லீம்களோடு செஞ்ச தாவா விவாதம் மூலியமாகத்தான். அப்போ அக்கீதா என்பது ரொம்ப முக்கியம். அக்கீதாவை படிக்காமல் ஒருவன் என்ன செய்யக்கூடாது, விவாதம் செய்வதற்கோ நான் முஸ்லீம்களுக்கு தாவா செய்வதற்கோ செல்லக்கூடாது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இவனுடைய வரலாறை நாம் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இவனுடைய பட்டப்பெயர் கூட விவாத புலி, விவாத புயல் என்பது போன்று இவனுடைய பெயர் அந்த காலத்தில் இருந்தது. ஹனஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக அவர் இருந்தார், மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். நல்ல மனிதர், கடைசியில் அவர் சென்ற இடம் குஃபர் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவன் தான் என்ன செய்கிறான், முதல் முதலில் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்ன முதல் மனிதர் இவன் தான், ஜஹம் தான் முதல் முதலில் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்னான். அது ரெண்டாவது இன்னொன்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசவில்லை. அல்லாஹ் மூசாவோடு பேசினானா இல்லையா, குர்ஆனில் வருது இல்லை பேசினான்னு சொல்லி. ஆனால் என்ன செய்வான், அல்லாஹ் குர்ஆன் மூசாவோடு பேசவில்லை என்று அதை மறுக்கக்கூடியவனாக இருந்தான். அடுத்ததாக மறுமையில் அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்புக்கு வந்தான். இதெல்லாம் எதனால் ஏற்படுது, அந்த விவாதத்தினுடைய
அந்த தாக்கம் தான் என்ன செய்து இந்த ஹதீஸ்களை எல்லாம் புறம் தள்ளக்கூடிய நிலைமைக்கு போகுது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாவிற்கு அர்ஷ் என்பது ஒன்று இல்லை என்ற முடிவுக்கும் இவன் வருவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. இவன் தான் அன்றைய அந்த சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய வழிகேட்டினுடைய தலைமையாக, தலைவனாக இவன் கருதப்பட்டான் என்ற செய்தியும் பார்க்கலாம். அடுத்தது இன்னும் இமாம்கள் சொல்கிறாங்க, எல்லா பிதுகத்துகளும், அன்றைக்கே நிறைய பிதுகத்துகள் வந்துருச்சு, அப்போ சொல்கிறாங்க இந்த எல்லா பிதுகத்துகளுக்கும் மத்தியில் மூன்று பெரிய பிதுகத்துகளுக்கான காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி, முதலாவது பிதுகத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க, தஹ்தீல் என்று சொல்லக்கூடிய இல்லாமல் ஆக்குதல் அப்படிங்கிற ஒரு பிதுகத். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விற்கு எந்த சிஃபத்தும் இல்லை. உண்மையில் அல்லாஹ்வுக்கு சிஃபத் இல்லையா? அல்லாஹ் ரஹ்மான் என்று சொன்னால் அது ஒரு சிஃபத், ரஹீம் என்று சொன்னால் ஒரு சிஃபத், அல்லாஹ் மலிக் அவன் ஆட்சியாளன் என்று சொன்னால் ஒரு சிஃபத், இப்படி முஸ்தகம் அதாவது அவனுடைய ஆற்றுமை, ஆளுமை தன்மை, இது எல்லாமே ஒரு ஒரு சிஃபத்தாக இருக்கிறது, அப்படி தானே? ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ்வுக்கு எந்த சிஃபத்தும் இல்லை. சிஃபத்துன்னு சொன்னால் அவனுடைய பண்புகள் வரும், நாத்திகர்கள் மறுபடி கேள்வி கேட்பானோ அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய முதல் பிதுகத்தை இவன் தான் ஏற்படுத்தினான். தஹ்தீல் என்று சொல்லி முதல் பிதுகத்துக்கான காரணம் இவன் தான். இரண்டாவது அல் ஜப்ரு, அடக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் எல்லோரும் ஜப்ரு, அடக்கப்பட்டவர்கள். அவன் அடக்கி ஆள்பவன், நாம் எல்லாம் யார், அடக்கப்பட்டவர்கள். மனிதனுக்கு எந்த தேர்வும் கிடையாது, சுவனம் செல்வதற்கு நரகம் செல்வதற்கு நமக்கு எந்த தேர்வும் கிடையாது. அல்லாஹ் ஒன்றை விதியாக்கி விட்டால் அவ்வளவுதான் அப்படிங்கிற சொல்லி இரண்டாவது பிதத்தை ஏற்படுத்தினான். மூன்றாவது பிதத் இர்ஜா, ஈமான் கூடாது குறையாது என்று சொல்லி அவனுடைய மிகப்பெரிய மூன்று பிதத்துகளை பற்றி இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். அடுத்ததாக இவனுடைய பெரிய பாதிப்பு இந்த உம்மத்தில் எந்தளவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா இப்னு முபாரக், நமக்கெல்லாம் தெரியும், ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, வழிகேடர்கள்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாங்க. அந்த புத்தகத்தில் நிறைய வழிகேடர்களை பற்றிய வரலாறுகளையும் அந்த கொள்கைகளையும் பற்றி அவங்க சொல்கிறாங்க. அந்த புக்கில் இவங்க ஜஹ்மியாக்களை பற்றி எழுதவே இல்லை. ஏன் எழுதலைன்னு சொன்னால், அவர் சொல்லுவாங்க, இவர்கள் வந்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய வழிகேடர்களே கிடையாது, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்ற காஃபிர்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரி அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய சொற்களை கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு சில இடங்களில் யூதர்கள் சொல்லக்கூடிய செய்திகள், கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். ஆனால் இந்த ஜஹ்மியர்களான இந்த ஜஹ்மியாக்களுடைய சொற்களையும் பேச்சுக்களையும் நீங்கள் கேட்கவே முடியாது, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும், மோசமாக பேசக்கூடியவனாக இருப்பான் அப்படி சொல்லி அப்துல்லா இப்னு முபாரக் சொல்கிறாங்க. இந்த ஜஹ்மி எந்த சமுதாயத்தில் இருந்தான், இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹுவை நம்பி, அல்லாஹுடைய தூதரை நம்பியவனாகத்தான் இருந்தான். ஆனால் எந்தளவுக்கு அவன் மோசமாக பேசுகிறான் அப்படின்னு சொன்னான், இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் கூட ஓரளவுக்கு மதித்து பேசுவாங்க விவாதத்தினுடைய சமயத்தில். ஆனால் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கமே கொடுப்பாங்க. அந்த நிலைமை அப்போதும் இருந்துச்சு. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜஹ்மி இப்னு சஃபானுடைய பேச்சுக்களை கேட்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஜஹ்மி இப்னு சஃபானுடைய கூட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி சல்லாம் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, இவர்கள் காஃபிர்கள், இவர்களுக்கு பின்பாக நீங்கள் தொழக்கூடாது என்று ஃபத்வா வழங்குகிறார்கள். சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்ன முதல் கூட்டம் இவர்கள் தான், இவர்கள் காஃபிர்கள், மூசாவோடு அல்லாஹ் பேசினான் என்றது உண்மையான விஷயம் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களும் சொல்கிறார்கள். அடுத்தது இப்னு கையும் அல் ஜௌசியா, நமக்கு தெரியும் அப்படிதானே, இப்னு கையும் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அன்றைய காலத்தில் இருந்த, உலகத்தில் இருந்த எல்லா உலமாக்களும், 500 மேற்பட்ட உலமாக்கள், கிபாருல் உலமா, பெரிய உலமாக்கள் எல்லோரும் இவர்கள் காஃபிர்கள் என்று ஃபத்வா கொடுத்திருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக மோத்தசிலா, இவர்களுடைய அந்த பிள்ளைகள் தான் யார், மோத்தசிலாக்கள். இந்த மோத்தசிலாக்களுடைய உசூல், அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டால், அக்கல், அதாவது அறிவை முற்படுத்துதல். நம்ம அறிவு எப்படி இருக்கணும், உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் அறிவுபூர்வமானதா இல்லையா அப்படின்னு கேட்டால், அறிவுபூர்வமானது. ஆனால் அல்லாஹ் எதையெல்லாம் அறிவுபூர்வம்னு சொல்லித்தரானோ அதுதான் அந்த அறிவு. கபர் இருக்குது, கபர் வேதனை இருக்குதுன்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொன்னால் அதுதான் அறிவு, அதுதான் இல்மு. அதை தவிர நான் சென்று பார்ப்பேன், ஆராய்ச்சி செய்வேன், கேமரா வைப்பேன் கபருக்குள்ளே இப்படின்னு போனால் அது என்ன, அது அக்கல், அது தெளிவான குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்து விடும். அப்போ இந்த மோத்தசிலாக்கள் இருந்த அந்த மிகப்பெரிய பண்பே அறிவை முற்படுத்துதல் என்ற அந்த பண்பு. நக்கல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு இரண்டாவது தரத்தை அவர்கள் கொடுத்து வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அப்போது மோத்தசிலாக்களுடைய கொள்கை என்ன என்று சொன்னால், குர்ஆனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய அறிவை கொண்டு எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் சிந்திக்கலாம்,
எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் சிந்திக்கலாம், அதற்கு மாற்று கருத்து ஏற்படும் என்று சொன்னால், இந்த குரானோடும் சுன்னாவோடும் உங்களுடைய அறிவுக்கு மாற்று கருத்து ஏற்படுவது என்று சொன்னால் அந்த சுன்னாக்களை தட்டிவிட்டு விட வேண்டும். குரானுக்கு வேறு தாவில் வேறு மாற்று விளக்கங்கள் கொடுத்து விட வேண்டும். இது அவர்களிடத்திலிருந்த மிக மோசமான ஒரு கொள்கை. இன்றைக்கும் நிறைய இயக்கங்களுக்கும் நிறைய கூட்டங்களுக்கும் நிறைய மனிதர்களுக்கும் இந்த கொள்கை இருந்து கொண்டிருப்பது நம்ம பார்த்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக இவர்கள்தான் முதல் முதலில் அல்லாவுக்கு அஸ்மா வ சிஃபாத், உங்களுக்கு தெரியும்ல அல்லாவுடைய பெயர்களும் பண்புகளும், அஸ்மாக்கள் மட்டும் இல்லை சிஃபாத், அஸ்மா வ சிஃபாத் சொல்லி நிறைய புத்தகங்கள் நமக்கு தமிழில் இருக்கு, அப்படிதானே? அந்த அஸ்மா வ சிஃபாத்தை முதல் முதலில் மறுத்தவர்கள் இவர்கள் தான். குரானுக்கு மாற்று கருத்து சொல்லியவர்கள் இந்த மோத்தசிலாக்கள் தான் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக சூனியத்தின் மூலம் தாக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு சொன்னது இந்த மோத்தசிலாக்கள் தான். சூனியத்திற்கு தாக்கம் இல்லை, சூனியம் வைத்தால் தாக்கம் செலுத்தாது, அது எதுவும் கிடையாது, அது மேஜிக், வெறுமனே ஏமாற்று வேலை, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருதுல்ல ரசூல் சம்பந்தமாக, சூனியம் வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸை தட்டுவிட்ட முதல் கூட்டம் இந்த மோத்தசிலா. இன்றைக்கு யார் தட்டி விடுறாங்கன்னு பாருங்கள். அடுத்ததாக மூஜிசா, அல்லாவிற்கு மூஜிசா இருக்குல்ல, அல்லாஹ் அற்புதம் நிகழ்த்துவான். அதே போன்று சாதாரணமான நல்ல மக்களுக்கு கராமத் என்று சொல்வார்கள், கராமத், சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அல்லாஹ், அதாவது உலக விஷயத்துக்கு மாற்றமாக சில மக்களுக்கு அற்புதங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த மாதிரி கராமத்துகளை எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று மறுக்கக்கூடிய முதல் கூட்டமாக இந்த மோத்தசிலாக்கள் இருந்தார்கள். அடுத்தது இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பணி என்ன அப்படின்னு சொன்னால், ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய வேலையை இந்த மோத்தசிலாக்கள் செய்தார்கள். இப்படி ஹதீஸ்களை நிராகரித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹதீஸாக தட்டி தட்டி போவாங்க, ஒரு ஹதீஸ், ரெண்டு ஹதீஸ், மூணு ஹதீஸ் இப்படி தட்டுவாங்க. அடுத்தது செட்டு ஹதீஸை தூக்குவாங்க, அதாவது சூனியம் பற்றி வரக்கூடிய, நீங்கள் புகாரியில் போயிட்டு ஃபோனில் கூட எடுத்துக்கோங்களேன், புகாரியில் போயிட்டு சூனியம் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹதீஸ் வரும், ஒரு 66 ஹதீஸ் வரும். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், சூனியம் நடித்து அந்த செட் ஆஃப் ஹதீஸ் அப்படியே தூக்கிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. இன்றைக்கும் அது நடக்கு ஒரு இயக்கத்தில். அப்போது அந்த மாதிரி ஒரு செட்டு செட்டாக பிரிக்கக்கூடிய வேலையை இவர்கள் இந்த மோத்தசிலாக்கள் தான் முதல் முதலாக செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக கடைசியாக, நாஸ்திகர்களை போன்று முழுக்க முழுக்க பகுத்தறிவை பேசக்கூடியவர்களாக இந்த மோத்தசிலாக்கள் மாறினார்கள். எப்படி இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே தோன்றினார்களோ அப்படியே அவர்கள் பரவி 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 கடைசியில் நாத்திகம் மட்டும்தான், அதாவது எல்லாமே இஸ்லாம் என்பது இஸ்லாமே நாத்திகம்தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் எது சொன்னாலும் அறிவோடி தான் சொல்லுவான், அவன் வைக்கக்கூடிய வாதம் எல்லாம் அழகாக இருக்கும், எப்படி அல்லாஹ் நமக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லுவான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக நடைமுறைக்கு ஏற்றபடி தான் சொல்லுவாங்க, மனிதர்களுக்கு புரியாத விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம். அவங்க வைக்கிற ஃபஸ்ட்டு கேள்வியே நம்மள்கிட்ட கேட்குறது, இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கமா இல்லையா? அப்போ நம்ம சொல்லுவோம், ஆமாம் அறிவுபூர்வமானது தான். அப்போ கபர் அறிவுபூர்வமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. உண்மையில் இந்த அறிவு என்பது அல்லாஹுடைய தூதர் எதையெல்லாம் சொன்னார்களோ, சமையானா வத்தானா, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கேட்டோம், கட்டுப்பட்டோம், அவ்வளவுதான் இந்த மார்க்கம். அதை தவிர வேறு எதுவும் என்னுடைய சுய அறிவை கொண்டு நான் சிந்திப்பதற்கு இல்லை என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை. உண்மையாக தவாஃப் செய்கிறோம் அப்படிதானே, கௌபத்துல்லாவை தவாஃப் செய்கிறோம், எதுக்கு தவாஃப் செய்கிறோம்? இன்றைக்கி தொழுகைக்கு ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து வச்சுருக்கோம். அதுமாதிரி தவாஃபுக்கும் ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கிறாங்க சில பேர். ஏழு வாட்டி சுற்றுறது காலுக்கு நல்லது, கால் முடியாதவங்க சேரில் சுற்றுறாங்களே, அப்போ அது என்ன? அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அது அவ்வளவுதான். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, தவாஃபாக இருந்தாலும் சரி, அந்த சஃபா மர்வாவுடைய மலைகளுக்கு மத்தியில் ஓடுவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே எதை காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் எதை சொன்னானோ அது கேட்டோம், கட்டுப்பட்டோம். உதாரணமாக நான் ஒரு கம்பெனியினுடைய மேனேஜராக இருக்கிறேன், நான் சொல்கிறேன், இந்த ஆஃபீஸில் நீ காலையில் 9 மணிக்கு வந்து இந்த பேப்பர் எடுத்து இங்கே வைக்கணும், இந்த நீ டெய்லி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன், அப்போ தான் உனக்கு சம்பளம், 10,000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? எதாவது கேட்பேனா? எதை யோசிப்பேனா? யோசிக்க மாட்டேன். ஏன்? நான் அவனுடைய அடிமை, அவனுடைய நான் அவனுடைய பாஸ், அதனால் நான் எது சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும் சம்பளத்திற்காக. அப்போ வெறுமனே அந்த பேப்பர் எடுத்து இங்கே வைக்கிறதுல எந்த அறிவும் இல்லை என்று சொன்னாலும் அதை செய்யக்கூடியவனாக நான் இருப்பேன், அப்படிதானே? அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் உண்மையாக அவன் காரணக்கர்த்தா இல்லாமல் சொல்ல மாட்டான், எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். ஆனால் சில விஷயங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அந்த நன்மையை சொல்லலை, வெளிப்படுத்தலை. ஏன் அப்படின்னு சொன்னால்,
நீ என்னுடைய அடிமை அப்து அதை நிறைவேற்ற வேண்டும். அறிவே இல்லைன்னு சொன்னாலும் அடிமையான என்ன செய்வான், சொன்ன உடனே செய்வான். இதை தான் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அழகு. சில விஷயங்களை அல்லாஹ் நேரடியாக காட்டுவான், சில விஷயங்களை காட்டாமல் மறைத்து வைத்திருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்காக. நான் எதை சொன்னாலும் நீ கேட்கணும்டா அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்களை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இருக்கணுமே தவிர, இந்த மோத்தசிலாக்களை போன்று அறிவை முற்படுத்தி ஹதீஸ்களையும் குரானுடைய வசனங்களையும் மறுக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. இந்த ஹதீஸ் மறுப்பு எந்த அளவுக்கு போய் நிற்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அஹ்லே குரான் என்று சொல்லி ஒரு குரூப் இருக்குது. குரான் மட்டும்தான் மார்க்கம், ஹதீஸ்கள் மார்க்கம் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது அஹ்லே குரான். தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அப்போ இது எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் இப்படி தான், ஹதீஸ்களை மறுத்து மறுத்து தட்டி தட்டி. இந்த சிந்தனை எங்கிருந்து வந்துச்சு, அந்த சஹாபாக்களுடைய சண்டையிலிருந்து சிந்திச்சு 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 உருமாற்றம் பெற்று பெற்று மோத்தசிலா என்றும் கதிரியா என்றும் ஜஹ்மியா என்றும் அஷரியா என்றும் எல்லா குழுமங்களும் அப்படியே வருது. இதையெல்லாம் நம்ம மிக முக்கியமாக நாம் கவனித்து கொள்ள வேண்டும். இதில் ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான் சத்திய பாதையாக இருக்கும். அப்படித்தானே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, இந்த சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் அதில் சொர்க்கத்துக்கு போகும், மற்ற எல்லா கூட்டமும் 72 கூட்டங்களும் நரகத்திற்கு செல்லும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 71-72 பிரிந்தார்கள். என்னுடைய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், அதில் 72 கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லும், ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சோனத்திற்கு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எது அந்த கூட்டம், எது அந்த கூட்டம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டவொன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழிமுறையில் இருந்தோமோ, எந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்தோமோ, அந்த வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் மட்டும்தான் சோனத்துக்குரியவர்கள் சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய அதாவது என்ன சொல்கிறது ஜமாத்துன்னு சொன்னாங்க, என்னுடைய ஜமாத் அந்த ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சோனத்துக்குரியவர்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சாபாலுக்கு எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால், யாரை சொல்ல நீங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இறுதி உபதேசம் போன்று இருக்கிறது, நீங்கள் மௌத்தாக போயிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதனால் இது என்ன உபதேசம் அப்படி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் பிரிவுகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க, நான் என்னுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள், அன்றைய தினத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்ல எப்படி பாதுகாப்பாக இருந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நானும் குலஃபா உர் ராஷிதீன் அந்த நான்கு ஹலீஃபாக்களுடைய பாதைகளையும் நீங்கள் கடவாய் பற்களை கொண்டு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கைகளால் பிடிச்சா கூட வழுகி போயிடும், ஆனால் பல்களால் பிடிச்சா வழுகி போகாது. அந்த அளவுக்கு நீங்கள் கடவாய் பற்களை கொன்று எங்களுடைய அந்த மன்ஹஜ், மன்ஹஜ்னு சொன்னால் வழிப்பாதை வழித்தடம், அந்த எங்களுடைய அந்த மன்ஹஜை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யாருடைய மன்ஹஜ், அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த குலஃபா உர் ராஷிதீன்களும் அல்லாஹ்வுடைய தோழர்களும் எந்த பாதையில் இருந்தார்களோ அந்த பாதைகளை நீங்கள் கடவாய் பற்களை கொன்று பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், அதுதான் உங்களுடைய சோனத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தந்தார்கள். அப்போது ஹக்கில் நாம் இருக்கணும்னு சொன்னால், சத்தியத்தில் நாம் இருக்கணும்னு சொன்னால், உண்மையாக இந்த வழிகேடர்களை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படிதானே, இவருடைய வழிகேடு இப்படி இப்படி வந்துச்சுன்னு சொல்லி படிக்கிறதுக்கான காரணம் அதையெல்லாம் சிந்திப்பதற்கு இல்லை, அதை உண்மையாக சிந்திக்கக்கூடாது. ஆனால் என்ன செஞ்சுக்கணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும், வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒருத்தன் இன்னைக்கு வந்து நம்மளிடத்தில் அந்த கொள்கையை பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், இவனுடைய அவங்க பேசுகிறதில்லை, அவனுடைய சிந்தனை கிடையாது, அவனுக்கு ஊட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது அவனுக்கு, அந்த வரலாறை நாம் படித்தால்தான் அதற்கான பதிலை நம்ம சொல்ல முடியும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத அவனிடத்தில் பேச முடியும். அதனால் வழிகேடர்களை மொத்தமாக படிப்பதன் காரணம் இதுதான். இந்த வழிகேடர்களை படிப்பதன் மூலமாக இந்த எல்லா ஃபித்னாக்களும் ஒரு சைடு நடந்துருச்சு. நம்ம இப்போ கேட்கக்கூடிய நேரத்திலேயே எத்தனை ஃபித்னா அப்படிதானே, மைண்டில் நிற்காது, வெளியே போகும்போது மறந்துடும், அவ்வளோ ஃபித்னா. ஆனால் இன்னொரு சைடில் அகுல் சுன்னாவினர் மிக தெளிவாக சலாமத்தில் அமைதியாக வாழ்ந்து வந்துட்டாங்க. அப்போ அந்த வழியில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால், அந்த வழியினர் என்ன, அந்த அகுல் சுன்னாவினுடைய மன்ஹஜ் என்ன என்பதை நாம் படித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசியாக அஷரியா பற்றி நான் சொல்லலை, அஷரியா என்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதனுடைய அந்த தலைமை யார் அப்படின்னு சொன்னால், அல் கத்தான் அல் பசரி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர், இவர் அஷரியா என்று சொன்னால் இந்த ஜஹ்மியாக்களுடைய ஒரு கூட்டம், சரிங்களா. மற்றபடி அவர்கள் பெரிய அளவில் கால் ஊன்றவில்லை. இந்த அஷரியா தான் கடைசியாக வந்த கூட்டம். ஆனால் மோத்தசிலாக்கள் தான் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க அவர்கள் பரவி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கதிரை பற்றி ஃபஸ்ட்டு பேசுனது யாருன்னு சொன்னனா, கதிரை பற்றி ஃபஸ்ட்டு பேசுனது பேர் சொன்னல, மஹபத் அல் ஜுஹனி சொன்னனா,
அவள் எல்லாமே சொல்லிட்டேன், அப்படி தானே பேர்கள்லாம் சொல்லிட்டேன்ல. சரி ஓகே. அப்போ எதை கேட்டோம் அதை பின்பற்றக்கூடிய மக்களாக, புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக, இந்த வழிகேடர்களை விட்டு நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற துவாக்களை அனுதினமும் செய்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக. வாஹிர்தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேஇசிடி கேள்வி பதில் நிகழ்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் கேஇசிடி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பரிசுகளை தந்தவர்கள் அல்ஃபித்ரா நேச்சுரல்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங், கீழக்கரை லெப்பை டீ ஸ்டால் அருகில் மற்றும் சென்னையில் அமைந்திருக்கும் அல் ஆஃபியா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை எஸ்என் தெருவில் அமைந்திருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் லுங்கி சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை எஸ்என் தெருவில் அமைந்துள்ள பைசுல் ஷாப்பி சூப்பர் மார்க்கெட் சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை வள்ளல் சீதக்காதி சாலையில் அமைந்திருக்கும் ராவியத் ஸ்வீட் சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை தெற்கு தெருவை சேர்ந்த ஆதில் அவர்களுடைய மகள் ஜொஹரா ஜமால் சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை வள்ளல் சீதக்காதி சாலையில் அமைந்திருக்கும் எம்கேஹெச் எலக்ட்ரிக்கல்ஸ் பிளம்பிங் சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை மற்றும் ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கும் அல் ஹமீஸ் சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை தெற்கு தெருவில் அமைந்திருக்கும் ட்ரிபிளை ட்ரேடிங் மற்றும் சிசிடிவி சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை அனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் யூசுப் சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை நடுத்தருவில் அமைந்திருக்கும் க்ரௌன் கேட்சிங் ஆசரிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஒரு பரிசும், கீழக்கரை கெபாப் ஃபேக்டரி சார்பாக ஒரு பரிசும், துபாயில் அமைந்திருக்கும் ஒயிட்லண்ட்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்பாக ஒரு பரிசும், 14வதாக சுக்ரியா மசாலா கீழக்கரை சார்பாக ஒரு பரிசும், 15வதாக ஜங்கிள் பி ஆர்கானிக்ஸ் சென்னை சார்பாக ஒரு பரிசும். மொத்தம் 15 பரிசுகள். இன்னொரு விஷயம், இந்த நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா வழிகேடர்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணுறீங்களோ அவர்களிடத்தில் நீங்கள் பார்க்கலாம். சூஃபிகளாக இருந்தாலும் சரி, தரிக்காவாதிகளாக இருந்தாலும் சரி, சூஃபிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள்ட்ட வந்து தொழுகை இருக்காது, நோன்பு இதெல்லாம் இருக்காது, ஒன்லி டான்ஸ் மட்டும்தான் இருக்கும். பாட்டு கேட்டுக்கொண்டு இருப்பார்கள், இசையை வந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இவங்கள்ட்ட போய் நீங்கள் தொழுகுதீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன். எங்கே தொழுறீங்க? தூங்கிட்டு இருப்பார். தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன் பாரு. எங்கே தொழுறீங்கன்னு கேட்டால், காபூத்துள்ளால் தொழுதுட்ருக்கேன் பார். என் ரூஹ் அங்கே போய் தொழுதுட்ருக்கும் பார். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால், உண்மையில் இந்த இந்த அடிப்படையான இந்த கொள்கையினுடைய வெளிப்பாடுகள் தான். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் அமல்கள் இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என் ரூஹ் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன், நான் செயல்பாடுகள் முக்கியம் கிடையாது, நான் என் உள்ளத்தால் நம்புகிறேன், நாவால் உண்மைப்படுத்துகிறேன், செயலால் நான் செய்யலை, அவசியம் கிடையாது, எனக்கு தொழுகை அவசியம் இல்லை, வெறுமனே என்னுடைய உள்ளம் காபுத்துல்லாவை சுற்றிட்டுருக்கு, அங்கே தொழுதுட்ருக்கு, இந்த மாதிரி பேசக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். தரிக்காவாதிகள், கபர்களை கொண்டு சியாரத் செய்யக்கூடியவர்கள், சியாரத்துங்கிற பேரில் அவர்களை வணங்கக்கூடிய அவர்கள், துவா செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இதிலேருந்து போனது தான். இப்படி எல்லா இயக்கங்கள், வழிகட்ட இயக்கங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இதனுடைய ஒரு பிரிவாகத்தான் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த வழிகேடர்களை படிக்கிறது. ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, இந்த உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல், நாவால் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை சொன்ன அந்த மனிதருடைய பெயர் ஹம்மாத் இப்னு அபி சுலைமான். ஃபஸ்ட்டு சஹாபாக்களுடைய அந்த சண்டைக்கு பிறகு, சஹாபாக்களை வந்து நல்லவங்கன்னு சொல்ல மாட்டோம், கெட்டவங்களும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி ஒரு மனிதர் சொன்னார். அவருடைய பெயர் ஹசன். மாஷால்லா, அவங்க ஹசன் இப்னு முஹம்மது இப்னு ஹனஃபியா. மூன்று அன்று அந்த மூன்று பிதத்துகளை பற்றி சொல்ல முடியுமா? ஒரு மூன்று பிதத்துகள் பதில் சொன்னீங்களா? ஃபஸ்ட்டு இல்லை, மூன்று பிதத்துகள் நான் சொன்னேன்ல, சொல்லுங்கள் சொல்லுங்கள். ம் அதான், ஆ கரெக்டு தான், சொல்லுங்கள். ம் சரி,
இல்ல ஈமான் கூடாது குறையாது. ஒன்று வந்து இல்லாமலாக்குதல், சிஃபத்துகளை வந்து இல்லாமலாக்குவது, அஸ்மா சிஃபத்தை மறுக்கிறது தான் அது பேர். அல் ஜபர் ரெண்டாவது, அடக்கப்பட்டவர்கள். நமக்கெல்லாம் நமக்கு எந்த அனுமதியும் இல்லை தீர்மானிக்கிறதுக்கு, நம்ம அமல் செய்கிற வேண்டிய அவசியம் இல்லை, தீமை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. மூணாவது, ஈமான் வந்து கூடவும் செய்யாது குறையும் செய்யாது, பாவம் செஞ்சாலும் சரி அமல் செஞ்சாலும் சரி. இந்த மூன்று பெரிய வழிகேட்டை உருவாக்கியது. அவ்வளோதான்.